சூப்பரா இருக்கு படம், ஒர்த் நிறைய பேர் வந்து பாக்கணும் ப்ரோ. தியேட்டர் காலியா இருந்து அதுதான் நம்ம இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிச்சு. எவ்வளவு சூப்பரா இருக்கு நம்ம படம். லோகேஷ் கனகராஜ், ஜீவா, அரவிந்த் சாமி எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. உங்களை நீங்க நம்பினீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆகலான்றது, ஒரு பசங்களோட கும்பலா வந்து என்ஜாய் பண்ணலாம்னா கிரின்ச்சின்னு சொல்றாங்க. ஓவர் கமர்ஷியலா இருக்கு, பிரெடிக்டபிளா இருக்கு. கொஞ்சம் சிஜே மட்டும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ப்ராப்பரா பண்ணிருக்காங்க, நீட்டா ஃபேமிலி பாக்குற மாதிரி ஒரு கமர்ஷியல் படம். அழுதுட்டேன் தண்ணியோட தான் பார்த்தோம்ல. ரொம்ப கஷ்டம் வர சிஎம் சார் வந்து நல்லா காட்டிருக்காங்க. அதான் எல்லாருக்கிட்ட சொன்னதுதான் ரொம்ப எமோஷனலா இருக்குங்க. எனக்கே அப்படியே அவர் மாதிரி ஆயிடுச்சு. அழுதுட்டேன் ஃபுல்லா, படம் ஃபுல்லா வந்து தண்ணியோட தான் பார்த்தோம்ல. சிங்கப்பூர் சொல்லு சூப்பரா இருக்கு படம். இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து கூட்டம் வரலாம் தெரிஞ்சு. சூப்பரா இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சது. சூப்பரா இருக்கு படம், நல்லா ரொம்ப எமோஷனலா பாத்துருந்தேன். மேபி அவங்களுக்கு எமோஷனலா டச் ஆகலையா தெரியல. நிறைய பேர் வந்து பாக்கணும் ப்ரோ அந்த படம். எல்லா ஆடியன்ஸும் பாக்கலாம் ப்ரோ. தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல ப்ரோ. எல்லாமே என்ன தேவையோ அது மட்டும் தான் ப்ரோ சொல்லியிருக்காங்க. நம்ம பிடிச்ச வேலை எது பண்ணாலும் யாருக்காகவும் விட்டுக்கூடாது. நம்ம பேரண்ட்ஸே சொன்னாலும் நம்ம அதுல நம்ம பிடிச்ச வேலை நம்ம பண்ணி நம்ம ஜெயிப்போம் ப்ரோ லைஃப்ல. அதுதான் ப்ரோ சொல்ல வராங்க. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அவர் வந்ததுலாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் நினைச்சு பார்க்கல இவ்வளவு நல்லா இருந்துச்சு. மூக்குத்தி அம்மனோட சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆர்ஜே பாலாஜியோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சத்யராஜோட காமெடி சூப்பரா இருக்கு. ரோபோ சங்கரோட பண்ணும் சூப்பரா இருக்கு. இல்ல கதன் அப்படியே கரெக்டான லைன்ல போல நிறைய இடத்துல மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு. ஆனா நல்லா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. போர்ல அடிக்காது. அது கொஞ்சம் லேக் ஆகும். சின்ன பசங்களை வச்சு ரொம்ப நேரம் ஸ்டோரி எடுத்த மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் கொஞ்சம் லேக் ஆகும். அதான் லோகேஷ் கனகராஜ் வந்திருக்காரு, ஜீவா வருவார், அரவிந்த் சாமி வராங்க. கேமியோல வரதுலேயே அரவிந்த் சாமி வர்றது மட்டும்தான் கொஞ்சம் சீனாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகும். நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறதுல கொஞ்சம் ஒரு சில சீனெல்லாம் கட் பண்ணியிருந்துருக்கலாம். ரொம்ப லேக் ஆகி போகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பண்ணலாம் ரெண்டாவது வாட்டி எல்லாம் பார்க்கலாம். ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக. கொடுத்த காசுக்கு உட்காந்து படம் பார்க்கலாம். மூவி சூப்பராகவே இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். பசங்களோட கும்பலாக வந்து என்ஜாய் பண்ணலான்னா கிரின்ச்சின்னு சொல்கிறானுங்க. ஃபேமிலியோடு வந்தேன்னா ஃபேமிலியோடு டீசெண்டாக ஃபன் பண்ணிட்டு போகலாம். படம் எப்படி இருந்தது, எவ்வளோ என்ஜாய் பண்ணுங்க? படம் ஒரு டைம் பார்க்கலாங்க, ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது. ஒரு டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் சண்டே வந்தீங்கன்னா ஒரு ஜாலியாக மோட்டிவேஷன் தான். ஒரு வேலையை செம்மையாக பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் உயர்ந்து வரலாம் அப்படின்றதான். அவருக்கு சூப்பராக அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. ரன் பேபி ரன் சீரியஸாக இருந்து இன்னும் சூப்பராக இருக்கு. ரொம்ப படம் இருக்கு சீரியஸ் அவர் சூப்பராக ஃபிட் ஆகுது. ஆமாம் அவர் நார்மலாக அங்கே இருக்கும். ஒன்றும் சூப்பராக அவருக்கு மாஸ்டரான அதெல்லாம் இல்லை. நார்மலாக வந்துட்டு அவர் வேலையை பண்ணிட்டு போயிடுறாரு. சத்யராஜ் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காரு. ரோபோ சங்கருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி யார் யாருக்கும் அவ்வளோவா இல்லை. அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் நடிச்சிருந்தார், அவரும் நல்லா இருக்கு. கேரக்டர் வைஸ் சூப்பராக இருக்குது. மற்றபடி ஓகே. ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் தந்துருக்கலாம். எமோஷன்ஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஓவர் கமர்ஷியலாக இருக்குது. ஓவர் கமர்ஷியலாக ட்ரா. ஆமாம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் தாங்க. செகண்ட் ஹாஃப் லேக் தான் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. கொஞ்சம் நமக்கு தெரியுது ஓகே இதான் வரப்போகுது, அவர் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு, கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த சீன் நடக்க போகுதுன்னு தெரியுது. அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. நீட்டாக ஃபேமிலி பார்க்குற மாதிரி ஒரு கமர்ஷியல் படம். கமர்ஷியல் படம்னு சொல்கிறது, கமர்ஷியல் படத்துலேயே வந்து இந்த எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா, இந்த பெரிய ஆளுங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு படம். ஆர்ஜே பாலாஜி சார் வந்து நீட் அண்ட் ப்ராப்பராக பண்ணியிருக்காரு. அந்த ஃபன்னு தான், அந்த இன்டர்வலில் வர ஃபன்னாக இருக்கட்டும், நடுவில் நடுவில் அவங்க பண்ணுற கிலாட்டாஸாக இருக்கட்டும், அந்த ரோபோ சங்கர் சார் ஆக்டிங்காக இருக்கட்டும், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெயினாக வந்து கேமியோஸ் அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். படத்தில் வந்து சிங்கிள் சிங்கிள் கேரக்டர்ஸ் தான் வந்து மெயினாக இந்த படத்தை தூக்கி நிறுத்திருக்கு. கதா வைஸ் பார்த்தா நீட் அண்ட் நீட் ஸ்க்ரீன் பிளே எங்கேயுமே வந்து சொல்ல முடியும். செகண்ட் ஹாஃப் லைட்டாக ஸ்லோவாக போனாலும் அவங்க ஆக்டிங்கில் வந்து தூக்கி நிறுத்திடுறாங்க எல்லாருமே. நல்லா இருந்தது ப்ரோ படம், கண்டிப்பாக நல்லா இருந்தது. இந்த ஆர்ஜே பாலாஜனோட ஆக்டிங், அந்த கிளியோட ஒரு எமோஷனல் சீன்ஸ், அதுக்கப்புறம் அந்த சலூன்காரர் படுற கஷ்டம், எல்லாமே நல்லா இருந்தது. இது சோஷியல் மெசேஜுன்னு நம்ம அதில் சோஷியல் மெசேஜ்னு ஒன்று சொல்ல முடியாது. பட் ஒரு உங்களை நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகலான்றது ஒரு சிம்பிள் இதுவாக அவர் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். நல்லாவே செட் ஆகுது. நான் அவரோட ஃபேன் ரெண்டாவது, அதனால் நான் சொன்னால் நல்லா இருக்காது. மேபி யாராவது பப்ளிக்கிட்ட கேளுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால தான் நான் ஃபர்ஸ்ட்டு அது ஒரு ரோகிணிக்கு வந்திருக்கேன். அதனால் நீங்கள் யாருக்கிட்டே கேளுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ அவ்வளோதான். சத்யராஜ் சாரோட காமெடி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருந்தது. அப்புறம் லால் சாரோட அவரோட அந்த கேரக்டரைசேஷன் நல்லா இருந்தது. அரவிந்த் சாமி சார் அவர் சின்ன கேமியோ பண்ணுறாரு.
எனக்கு எனக்கு தெரியாது அவர் பண்ணுறாருன்னு இங்கே வந்தப்பறம் தான் எனக்கு தெரியும். அதனால் எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது, எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. போய் படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க போடும். தரம் அவர் வந்து அந்த அவரோட சலூனுக்காக ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுறது, அவ்வளோதான். நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல ப்ரோ, நல்லா தான் இருந்தது. சிங்கப்பூர் சலூன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு படமே. அப்புறம் கேம்பியோ, ஸ்பெஷல் கேம்பியோலாம் மூணு பேர் பண்ணியிருக்காங்க. மூணு லோகேஷ் கனரா, ஜீவா, அரவிந்த் சாமி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அரவிந்த் சாமி இவங்க ரெண்டு பேர் விட பெட்டராகவே இருந்தது, ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த ரோல் அப்படி பக்காவாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எப்பயும் போல் பார்க்குற மாதிரி தான் ப்ரோ. நல்லா காமெடி சென்ஸ் பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு, எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. சத்யராஜ் நல்லா இருந்தது அவர்தும், அதுமாரி படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு ப்ரோ. நம்ம லவ் டுடே பார்த்தோம்ல ப்ரோ, சேம் அதே கேரக்டர் தான், காமெடி அதேமாரி ஒரு கேரக்டர் தான், அப்படியே டோட்டலாக அதேமாரி தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஆல்ரெடி, நம்மளுக்கு தெரிஞ்ச பார்த்த அப்படியே இருக்கிறதுனால. அவங்க போர்ஷன்ஸுக்கு அதிகமாக ரொமான்ஸ் எல்லாம் வைக்கல ப்ரோ, சூப்பராக இருக்குது படம். எது தேவையாத மட்டும் வச்சுருக்காங்க, டியூட் எதுவும் இல்லை, சாங் அவங்களுக்குலாம் எதுவும் தனியாக வைக்கல. படம் ஆனால் லவ் படம் தான், லவ் அதாவது ஸ்டார்டிங்கில் லவ் இருக்குது அவங்களுக்கு போர்ஷன், இருந்தாலும் அது எதுவுமே பெருசாக காமிக்காமல் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க ப்ரோ. எது தேவையாக அதை மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணல. சிஜே மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் அது இந்த படத்துக்கு அவ்வளோ தேவையில்லை. இருந்தாலும் இருக்குது சிஜே போர்ஷனு, அதை ஒரு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க ப்ரோ, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, ரோபோ சங்கர் காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ, மேக்ஸிமம் ஒரு 10 out of 8 ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லா காமெடியும் ரோபோ சங்கர் நம்மளுக்கே தெரியும், ஓரளவு டீசெண்டாக ஒர்க் ஆகும். எங்கே தேவையாக அங்கே பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஆ, நிறைய கிரிஞ்சாவெல்லாம் ஆக்சுவலாக ஒரு 2-3 இருக்கும், இருந்தாலும் நிறைய காமெடி இருக்கிறதுனால அது ஓகே ஆகிடுச்சு ப்ரோ. அப்படி நல்லா இருந்தது. ஆ, செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ, லாஸ்ட் ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் நல்லா சென்டிமெண்டாக நல்லா இருந்தது ப்ரோ. ஓவராலாக படம் அதான் ப்ரோ, 10 out of 8 நல்லா இருந்தது ப்ரோ. ஆமாம் ஆமாம், ஆ சூப்பராக, ஏன்னா அவரோட ரியலி அப்படி தான் இருந்தார், கஷ்டப்பட்டு தானே வந்தார் அவரு. நல்லா அவருக்கு மேட்சாக இருக்குது, சூப்பராக மேட்சாக இருக்குது. கண்ணெலாம் அப்படியே பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதான் சத்யராஜ் கேரக்டர் சூப்பராக இருக்குது, அவர் வந்து ஒரு மாதிரி கஞ்சத்தனமாக இருப்பாங்களா பேரண்ட்ஸ், அந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி இருக்குமா? ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான், ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான், ஆனால் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதேலாம் இல்லை, ஆனால் அதே மாதிரி தான், பேரண்ட் எப்படி ஒரு சீனியர் பேரண்ட்டு ஃபாதர் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி. அதான் ஒரு இம்பார்ட்டன்ட் கேமியோ, அவங்க வரதுனால படத்தில் மாற்றம் நடக்கும், அந்த மாதிரி கேமியோ. லோகேஷ் கனகராஜ், முக ஸ்டாலின் வர்றாரு, சிஎம் சார் வந்து அங்கே நல்லா காட்டிருக்காங்க, ஒரு சைன் போடுறாரு, இம்பார்ட்டன்ட் சைன் போடுறாரு, அது அவன் மக்கள் நல்லதுக்காக போடுவார்ல, அந்த சைன் ஒன்று போடுறாரு, அது நல்லா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அந்த மாதிரி எதுவுமே போட்டதில்லையா ப்ரோ? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. லோகேஷ் அதான் அவரு, அவருக்கும் இம்பார்ட்டன்ட் ரோல், ட்விட்டரில் டேக் போட்டு அவரு நல்ல கருத்துக்கள்லாம் பதிவிடுவார் ட்விட்டரில், அந்த மாதிரி நான் ஒரு நல்ல கருத்தை மக்களுக்கு தேவையான கருத்தை பதிவிட்டுருக்காரு. ஆர்ஜே பாலாஜி, சத்யராஜும் நல்லா ஸ்கோர் பண்ணார், ஆர்ஜே பாலாஜி சத்யராஜ் தான் நல்ல ஸ்கோர். ரோபோ சங்கர் சப்போர்ட்டிங் காமெடிங்க்கு நல்லா பண்ணியிருந்தார், கொஞ்சம் வித்தியாசமான ஸ்லாங்கில் ட்ரை பண்ணி நல்லா தான் இருந்துச்சு. ஹீரோயினிக்கெலாம் அந்தளவுக்கு பெரிய ரோல்லாம் கிடையாது, ஒரு ஹீரோயினி தான் கூட சுற்றுவாங்க, அவங்கள கூட ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்துருக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் ஹீரோயினின்னு அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு கூட தான் சுற்றுவாங்க, பெருசாக சப்போர்ட்டிங் ரோல்லாம் கிடையாது. ரோபோ சங்கரும் அவரோ சேர்ந்து கலாட்டா பண்ணுறதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து ஆஹா, என்னடா இவங்க இப்படி ரெண்டு பேரும் பிரித்து மேயிறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும், சூப்பராக இருந்தது. யா கரெக்டாக தான் இருக்குது, எப்படி சொல்கிறது, திணிக்கணுமே திணிக்காமல் வச்சுருக்காங்க, நீங்கள் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. பட் ஆனால் வந்து நமக்கே வந்து ஃபீல் ஆகும், ஓகே நமக்கு பிடிச்சது வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஓகே நல்லாவே பண்ணியிருக்காங்க, ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இருக்காங்க, அப்பப்போ வராங்க அப்பப்போ போகிறாங்க, மெயின் ஸ்கோப் கிடையாது. மெயினாக வந்து இந்த 5 கேரக்டர், இந்த 3-4 கேரக்டர்ஸ் வச்சு தான் வந்து படமே ரன் ஆகுது, அவ்வளோதான். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கனெக்ட் ஆகும், செகண்ட் ஹாஃப் எமோஷனல் இருந்தாலே நம்ம கிரிஞ்சுன்றோம், அங்கங்கே எமோஷனல் இருந்தால் அதனால் கனெக்ட் ஆகுமா தெரியல. பட் ஆனால் வந்து எடுத்துக்கிறவங்க எடுத்துப்பாங்க, அவ்வளோதான் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோட எல்லோரும் பார்க்கலாம். ரோபோ சங்கர் அண்ணாவும் ஆர்ஜே பாலாஜி அண்ணாவும் காம்போ நல்லா இருக்கு.